வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அக்கௌண்ட் டெஸ்ட்டில் வர டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பற்றி சம்மந்தப்பட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அடிப்படை விதிகள் ஃபண்டமெண்டல் ரூல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரூலில் எது சார்ந்தது பார்த்தீங்கன்னா, சம்பளம் மற்றும் படிகள், விடுப்பு, பணி ஏற்புடை காலம் மற்றும் அயற்பணிகள், இது ஃபுல்லாக அடிப்படை விதிகளாக சேர்றதுங்க. க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா, இதெல்லாம் கொடுத்துட்டு அடிப்படை விதிகளில் அல்லாதது எதுன்னு கேட்பாங்க. அதனால் இந்த நாலு இருக்குது, நாளையும் பார்த்துக்கோங்க. ஒரு ஒன் மார்க் கண்டிப்பாக வர க்வெஸ்சனுங்க, எதிர்பார்க்குற க்வெஸ்சனு. நம்ம முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு போகலாங்க. இது ஈட்டுப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு சூழ்நிலைகளில் பணியாற்றும் போது அவசியமாகின்ற தனிப்பட்ட செலவுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு படி, இதில் பயணப்படியும் அடங்கும். இது ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன் தாங்க. டியூட்டி பீரியட் பணிக்காலம், எதாவது பணிக்காலம்னு கொடுத்துருக்காங்க, ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ஒரு க்வெஸ்சன் வர வாய்ப்பு அதிகங்க. தகுதிக்கண் பருவத்தினர் மற்றும் பயிற்சியாளர் பணிகள், பணி ஏற்புடை காலம், பாய்ச்சல் நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் அதிகப்பான இப்படியான விடுப்பு காலம். கீழ் குறிப்பிட்டுள்ள போன்ற சந்தர்ப்பங்களில் அரசு பணிகள் பணியில் இருந்ததாக அரசு அறிவிக்கலாம். அதாவது பயிற்சி காலம், முன்னு அனுமதியுடன் பங்கேற்கும் தேர்வுகளும், அதாவது நம்ம இப்போ குரூப் இதுக்கு எழுதுறோம்லங்க அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கு, அதை இப்போ சம்மந்தப்பட்டது. இத்துடன் தேர்வு நடைபெறும் இடத்து சென்று வருவதற்கான தேவைப்படும் பயண நாட்களும் சேருமா. நம்ம அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கு சப்போஸ் லாங்கில் போனோன்னா அதுக்கு அந்த நாட்களும் சேரும்னு போட்டுக்கோங்க. இந்த சலுகை ஒரு விருப்பத் தேர்வுக்கு இரண்டு முறை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இரண்டு தடவை ஆன் டியூட்டி கொடுப்பாங்க. கட்டாய காத்திருப்பு காலமாகவும் ஒரு பணிக்காலமாக சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு அரசு பணியாளர் பணி நியமன ஆணைகளுக்காக கட்டாயமாக காத்திருக்கும் நேரும்போது அந்த கட்டாய காத்திருப்புகளும் பணிக்காலமாக கருதப்படும் சொல்கிறாங்க. இது எது பணிக்காலத்தில் அடங்கும், இது ஒரு கட்டாய காத்திருப்புகளும் ஒரு பணிக்காலம் தாங்க. இதில் என்னென்ன வரும்னா, ஊதியம் மற்றும் சிறப்பு ஊதியம் வரும். இது அப்படியே பார்த்துக்கோங்க, படித்து பார்த்துக்கோங்க. கட்டணங்கள் என்றால் என்ன? ஒரு அரசு ஊழியருக்கு தொடரும் செலவாகவோ தொடரா செலவாகவும் வழங்கப்படும் தொகை, அதான் நாங்கள் கட்டணம். இது ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன். அயல் பணிகள் என்னென்னா, இது வந்து ஒருங்கிணைப்பு நிதியிலிருந்து அல்லாமல்ங்க, இது ஒரு வரும். இது ஒருங்கிணைப்பு நிதி இல்லைன்னு வரும். இப்போ கட்டணங்களில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு நிதியில் அல்லாத வேறு வகையிலும் போட்டிருக்காங்க. அதேமாரி அயல் பணிகளும் ஒருங்கிணைப்பு நிதியில் இருந்து அல்லாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அயல் பணிகள் என்னென்னா, அரசு ஊழியர் அரசின் ஒப்புதலுடன் மத்திய அல்லது மாநில அல்லது யூனியன் பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு நிதிகளில் இருந்து அல்லாமல் வேறு வழியில் நிரந்தரம் அல்லது தற்காலிக ஊதியம் பெறும் பணிங்க. இது ஃபுல்லாக ஒன் மார்க் க்வெஸ்சனுங்க. மதிப்பூதியம் என்றால் என்னென்னா, ஒரு அரசு ஊழியருக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலேயோ அல்லது இடையிடையோ ஏற்படும் நிகழ்வுகளில் சிறப்பு பணி புரிந்ததற்கான தொடர்ச்சியாகவோ அல்லது தொடர்ச்சியாக அல்லாமலோ மத்திய அல்லது மாநில அரசின் ஒருங்கிணைந்த நிதிகளிலிருந்து ஊதியமாக வழங்கப்படும். இந்த கட்டணங்களும் அயல் பணிகளும் ஒருங்கிணைப்பு நிதிகளிலிருந்து அல்லாமலுங்க. இந்த மதிப்பூதியம் வந்து ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து காசு கொடுக்குறாங்க. இந்த டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. பணி ஏற்புடை காலம் என்பது என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணி நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஊரிலிருந்து வேறொருக்கு மாறுதல் பயணம் செய்யவோ ஒரு அரசு ஊழியருக்கு அனுமதிக்கப்பட்ட காலங்க. இப்போ நம்ம இந்த அப்பாயின்மெண்ட் கொண்டுட்டு போய் வேறு ஊருக்கு போய் சேரமில்லைங்க, அதங்க பணி ஏற்புடை காலம்னு சொல்கிறாங்க. மீள் உரிமை என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பணி நீக்கம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஒரு போஸ்டிங் இருந்திருப்போம், ஒரு சீட்டில் உட்காந்து வேலை செய்வோம், அந்த சீட்லேயே வேலை செய்ய வேணும்ன்ட்டு சொல்கிறாங்க, அதாங்க மீள் உரிமை. தனி ஊதியம், இது ஒரு முக்கியமான க்வெஸ்சனுங்க. நிரந்தர பணியிடத்தில் நிரந்தர ஊதியம் பெறும் ஒரு அரசு ஊழியரின் ஊதியம் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்காக அல்லாமல் வேறு காரணங்களுக்காக குறைக்கப்பட்டிருந்தாலோ, ஊதிய திருத்தங்களின் காரணமாக குறைக்கப்பட்டிருந்தாலோ அந்த இழப்பிற்கு அரசு ஊழியருக்காக வழங்கப்படும் ஊதியங்க. இது பார்த்துக்க ஒரு பர்சனல் பேங்கிறது முக்கியமான க்வெஸ்சனு. அதேமாதிரி சிறப்பு ஊதியம் அதை விட முக்கியமான க்வெஸ்சனுங்க. இந்த மூணு பாயிண்ட்ஸ் முக்கியமானது பார்த்துங்க. மிகவும் கடினமான பணிகள் செய்ய நேரிடுவதால் வேலையுடன் அல்லது பொறுப்புடன் கூடுதலாக குறிப்பிட்ட பணியை சுகாதாரமற்ற பகுதியில் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைங்க. இந்த மூணு பாயிண்ட்ஸ் இந்த சிறப்பு ஊதியத்துக்கு வருங்க, பார்த்துக்க முக்கியமானது. பிழைப்பு மானியங்க பார்த்தீங்கன்னா, ஊதியமோ விடுப்பூதியமோ பெறாத தற்காலிக வேலை நீக்கத்திலாம் அரசு வழங்கும் மாதந்திர மானியங்க.
தற்காலிக பணிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. பயணப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பணிகள் காரணமாக அரசு பணியாளர் மேற்கொள்ளும் பயணத்திற்கு ஏற்படும் செலவீடு செய்யும் வழங்கப்படி படிங்க. பயணப்படி பயணப்படி பார்த்துருக்கோம், சிறப்பு படியும் பார்த்துருக்கோம், ரெண்டையும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஒன் மார்க்கில் கேட்டுருவாங்க. இந்த பொது விதிகள் நமக்கு தேவையில்லைங்க. இது நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் தர பார்த்துக்கோங்க. இது வந்து கம்பல்சரி ரெண்டு கொஸ்டின் வந்து அக்கௌண்ட் டெஸ்ட்டில் வந்துருக்கு. மொத்தம் நமக்கு 40 கொஸ்டினுங்க, 18 எடுத்த பாஸு. நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் படிக்க முடியாது, அதனால் நம்ம ஈஸியான டாபிக் மட்டும் எடுத்து படித்து 18 மார்க் மட்டும் கம்பல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு சேவ் பாயிண்ட்டாக ஒரு 22 மார்க் மட்டும் நம்ம இது பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ரூலை பற்றி போட்டிருந்தேன், அந்த ரூலை வந்து ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும், இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். மொத்தம் 4 கொஸ்டின் இப்போ நம்ம கையில் இருக்குங்க, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 6 பேஜ் தான் இருக்குது, 4 மார்க் புரிவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஆல் தி பெஸ்ட்.